பேய் உலாவும் வீடுகள் பற்றிய கதைகளையும் திரைப்படங்களையும் நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனால் இத்தகைய அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பயமாக தானே இருக்கும். ஒரு வீட்டில் பேய் உலாவும் உணர்வை பெற சில குறிப்பிட்ட விஷயங்கள் உள்ளது. சரி, வீட்டில் பேய் இருப்பதை எப்படி உணர முடியும் என்பதை பார்க்கலாமா? விந்தையான சப்தங்கள். வீட்டில் பேய் உலாவும் உணர்வை பெற இதுவும் ஒரு காரணமாக உள்ளது. சில நேரங்களில் உங்களுக்கு படிக்கட்டில் காலடி ஓசை கேட்கும், அல்லது கூரையில் உருட்டொலி கேட்கும். மெல்ல பேசுதல் அல்லது முணுமுணுப்பு சத்தங்களையும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இவ்வகையான அனுபவங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் வேறெங்காவது இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அசாதாரண விலங்கின் குணம். அமானுஷ்ய உலகம் என்றால் விலங்குகளுக்கு அதிக உணர்வு இருக்கும் என கூறப்படுகிறது. மனிதர்களால் பார்க்க முடியாத பேய் பூதங்களை விலங்குகள் பார்த்து உணரும். உங்கள் செல்லப்பிராணிகளான பூனை, நாய்கள் போன்றவை உங்கள் வீட்டின் சில பகுதியில் சில குறிப்பிட்ட நேரத்தில் அசாதாரண நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை நீங்கள் கண்டால் அங்கே ஏதோ அமானுஷ்யம் உலவலாம். வழக்கத்திற்கு மாறான மின்னணு சாதனங்களின் கோளாறு. ஒரு வீட்டில் பேய் உலாவு உணர்வு எப்படி ஏற்படும்? உங்கள் வீட்டில் விளக்கோ அல்லது மின்விசிறியோ தானாக ஓடுகிறதா? உங்கள் தொலைக்காட்சியில் சேனல்கள் எல்லாம் தானாக மாறுகிறதா? அணைந்திருக்கும் வானொலியிலிருந்து வழக்கத்திற்கு மாறான சத்தம் கேட்கிறதா? அப்படியானால் உங்கள் வீட்டில் அமானுஷ்யம் நிறைந்துள்ளது. வழக்கத்திற்கு மாறான வாசனை. உங்களை சுற்றி பேய் உலாவதற்கு முக்கிய அறிகுறியாகும் இது. வழக்கத்திற்கு மாறான வாசனை திரவியத்தின் வாசனை, அல்லது உணவுகளின் வாசனை, அல்லது எங்கிருந்து வருகிறதே என தெரியாமலேயே வரும் புகை போன்றவற்றை நீங்கள் உணரலாம். அதற்கு காரணம் அமானுஷ்யத்தின் இருப்பு. பொருட்கள் இடமாறும். நீங்கள் தேடும் பொருள் மர்மமான முறையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதா? இது மிகவும் பொதுவான நூதன காட்சியாகும். இது ஏவலின் செயல் என வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இரைச்சல் மிக்க இந்த பேய்கள் பாத்திரங்களை தூக்கி எறியும், கண்ணாடிகளை உடைக்கும், அல்லது பல்வேறு தொந்தரவுகளை அளிக்கும். விந்தையான அமானுஷ்யம். உங்கள் வீட்டில் பேய் நடமாட்டம் இருப்பதற்கான முழுமையான அடையாளம் இது. காற்றில் மனித முத்திரையை உருவாக்கும் விந்தையான நிழல்கள் அல்லது மங்கும் வெளிச்சத்தை நீங்கள் காணலாம். அதை புகைப்படம் எடுக்க முயற்சித்தால் அதில் எதுவுமே விழாது. விளக்க முடியாத உணர்வுகள். உங்களை யாரோ எப்போதும் கவனித்துக் கொண்டே இருப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறதா? உங்கள் கனவில் அடிக்கடி பேய்கள் தொந்தரவு அளிக்கிறதா? இது போன்ற வழக்கத்திற்கு மாறான அறிகுறிகள் தென்பட்டால் ஏதோ அமானுஷ்யம் உங்களை அணுக முயற்சிக்கிறது. உங்களுக்கு இவ்வகையிலான அனுபவங்கள் ஏற்பட்டால் அந்த வீட்டில் மேலும் இடர்பாட்டை ஏற்காதீர்கள்.